ஹாய் நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேகன்சிக்கான ரிசல்ட் லிஸ்ட் 2 வந்து தற்பொழுது அஃபீஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே லிஸ்ட் 1 மட்டும் தான் வரும், லிஸ்ட் 2வை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மெசேஜ் வரும், தென் வீட்டுக்கு கால் லெட்டர் மட்டும் வரும். ஆனால் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் உடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் லிஸ்ட் 2 வந்து அஃபீஷியலாக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட் 2வை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலை இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் ஒரு முறையாவது நம்மளுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் ப்ரௌசரில் tnjobs1.com சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். மொதல் வெப்சைட்டாக நம்ம வெப்சைட் வரும். ஸோ நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வைஸாக ஜாப்ஸ் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தினமும் வரக்கூடிய ஜாப்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் வீக் வந்திருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே லொக்கேஷன் வைஸாக நம்ம வந்து டேபிள் போட்டிருக்கோம். இது மூலமாக கூட நீங்கள் ஜாப்ஸை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் ஜாப்ஸ், ரயில்வே ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க tnjobs1.com. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் உடைய ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தாங்க இது, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஆல்சோ வந்து கொடுத்துருந்தாங்க, இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் 1ல செலக்ட் ஆனவங்க ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும், இந்த மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடும் இருக்குது. தற்பொழுது அஃபீஷியலாக லிஸ்ட் 2க்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே லிஸ்ட் 2க்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க வெப்சைட்டில். யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மெசேஜ் போகும், அப்படின்னா வீட்டுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ இப்போ வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா ஸ்டேட்டும் வருது பார்த்தீங்களா. இதில் டாப்பில் பாருங்கள், அஸ்ஸாமுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குதா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லிஸ்ட் 1, ரெண்டாவது இருக்கிறது தான் லிஸ்ட் 2க்கான PDF ஃபைல். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். இதிலேயே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் 2னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜூலை 8ஆம் தேதியை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, லிஸ்ட் 1க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு அதை தொடர்ந்து ஒரு 4 நாள் கழித்து லிஸ்ட் 2வை அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லிஸ்ட் 1ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆனவங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேகன்சியுமே கால்குலேட் பண்ணி லிஸ்ட் 2 வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதாவது ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து நமக்கு இதே மாதிரி லிஸ்ட் 2 வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டில் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் 1 வெளியிடும் போது அஸ்ஸாம் விட்டுருந்தாங்க, அதே மாதிரி உத்தரகாண்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போவும் லிஸ்ட் 2 உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஸ்ஸாம் வந்திருக்கு, தென் உத்தரகாண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 1 by 1 வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு மேலே தான் லிஸ்ட் 2 வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, லிஸ்ட் 2வை அஃபீஷியலாக வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக நம்ம செலக்ட் ஆயிருக்கமா இல்லையாங்கிற இன்னொரு ஒரு கிளாரிஃபிகேஷனும் நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.